அன்பு தமிழ் உறவுகளே, இருக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாலில் மங்களம் கிராமத்தில் சண்முகவெளின்னு ஒருத்தவங்க. அப்பா அம்மா இல்லை, அண்ணன் தம்பி யாருமே இல்லை. யாருமே இல்லாத சண்முகவெளி அவங்களுக்கு இந்த மங்களம் கிராமத்துக்காரங்க தான் ஆதரவு. அவங்க பிறவியிலிருந்து உடல் வளர்ச்சி இல்லாதவங்க, கிட்டத்தட்ட 55 வயசாச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிராமத்துலேயும் வாடகை கொடுத்து அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தகவல் தெரிஞ்சவனே இப்போ அக்கா சண்முகவெளியை பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளை. இவங்க தான் இருங்க, நில்லுங்க. இவங்க தான் சண்முகவெளி. கிட்டத்தட்ட 55 வயசாச்சு, யாருமே இல்லை. இந்த கிராமத்தில் உள்ள, மங்களம் கிராமத்தில் உள்ள பெரியவங்க, இந்த இளைஞர்கள்லாம் ஆதரவு கொடுத்து இவங்க இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலை, யாருமே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்து போனாங்க. ஏதோ அந்த நூறுநாள் வேலைக்கு போய் தன்னுடைய பசியை ஏமாற்றிக்கிட்டு இருந்த சண்முகவெளி இப்போ அந்த வேலையும் கிடையாதான். ஏதோ ரெண்டு முட்டாயி இதை வித்துட்டு இருக்காங்க, அதுலேயும் வருமானம் இல்லையா? கஷ்டமான சூழ்நிலை. மாதம் 600 வாடகை அந்த வீடு, அவங்களுடைய வீடு மாதம் 600 வாடகை. கிராமத்தில் இருக்கா, மங்களம் கிராமத்தில். அந்த வீட்டை கொடுத்த நல்ல இதயத்தையும் நம்ம பாராட்டி ஆக வேண்டும். அன்பு உறவுகளே, இப்போதைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி கேட்குறாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சூழ்நிலையில். சொன்னவுடனே நான் விரைந்து உடனே இங்கே வந்தேன், மங்களம் கிராமத்தில் இருக்க சண்முகவெளியை பார்க்க. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ பார்த்தவனே அதிகமாக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் இயன்ற உதவியை சண்முகவெளி அவங்களுக்கு பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வந்து எந்த ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. அவளை பார்க்கும்போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உனக்கு என்னக்கா உதவி வேணும்? பெட்டி கடையா? அன்பு உறவுகளை, இந்த வீட்டுக்கு கரண்டும் இல்ல. ஏதோ முடிஞ்சா ஒரு சின்ன இதா வீடு எனக்கு கரண்ட் இதை பண்ணி கொடுங்க. ஒரு பெட்டி கடை கொஞ்சம் வச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ் உறவுகளில் ஆதரவு கொடுப்பேன் நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவிடுறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கான ஜாமான், ரெண்டாவது இங்கனையே கரண்ட்டு வேறு இல்லையா, அது சம்மந்தப்பட்டவங்க தயவு செய்து அந்த இலவச மின் இணைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த அதிகாரியை பார்க்க வரே பகிருங்க. நம்ம இந்த மாதிரி காலத்தில் நம்ம இயன்ற உதவியே தமிழருடைய ஆதரவோடு தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லதொரு முறையிலே விளக்கேற்றி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சண்முகவெளி அக்கா சொன்னது மாதிரி அவங்களுக்கு ஒரு பெட்டி கடை ஏதோ ஜாமான் வாங்கி கொடுப்போம். இங்கே ஏதோ ஒரு வீடு கேட்குறாங்க, கரண்ட்டு வேணுமா, கண்டிப்பாக அதை முயற்சி எடுப்போம். இப்போதைக்கு என்னையால் முடிஞ்ச உதவியாக சண்முகவெளி அக்கா அவங்களுக்கு 25 கிலோ அரிசியும் இந்த 2000 ரூபா பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுப்போம். விரைவிலே குடிங்க, விரைவிலே அவங்களுக்கான அந்த பெட்டி கடை வச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஜாமான்களும் அந்த மின் இணைப்பும். ரெண்டாவது இருக்கணும், ரெண்டாவது அவங்க கேட்டது மாதிரி ஒரு சின்ன வீடாக கிராம பொதுமக்கள், மங்களம் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக உங்கள் மத்தியிலே ஆதரவோடு நான் செய்து கொடுப்பேன். இந்த கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். யாராவது மங்களம் கிராமத்தில் அவங்க இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு சின்ன வீடு இந்த அக்கா கட்டித்தரப்படும். ஏன்னா மாதம் இந்த கிராமத்தில் 600 வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மங்கள கிராம மக்கள் அன்பானவங்க கண்டிப்பாக இந்த அக்காவுக்கு ஆதரவு தருவாங்க. அப்படி தந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மத்தியிலே இவங்களுக்கு ஒரு சின்ன வீடு பக்கத்தில் கட்டித்தரப்படும். அவங்க சொன்னது மாதிரி இந்த பெட்டி கடையும் வச்சு கொடுக்க ஏற்பாடு செய்வோம் என்று கூறிக்கொண்டு அதிகமாக பயிருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகள்.